எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். மற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்றே. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே. அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்று அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே. அரிய கிருத கிருத்ய ஆன்மானுபவம் என்று. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய்.
வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது. அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்க தான். நீங்க இல்லாம இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாற போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டு இருக்கு. எல்லாரும் சொல்வது போல ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடி தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.